ஸ்டாலாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிரகாத்தா ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் ஹதீஸ் கல்லியை வந்து முரண்பாடுகள் ஏற்படுமா அப்படி என்றால் எப்படி அந்த முரண்பாடுகளை அணுகிக்கொள்வது என்று கேட்டிருக்கிறார் அதாவது சில செய்திகள் வந்து முன்னுக்கு பின் முரண்பாடுவது போன்று தின்படும் உதாரணமாக ஒரு சஹாபி சொல்லியிருப்பார் ரசூசலா உரேவசல்லம் அவர்கள் இப்படி செய்யவில்லை இன்னொருவர் சொல்லியிருப்பார் ரசூசலா ஒரேவு செல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லியிருப்பார் இது இரண்டு சஹாபாக்களும் ரசூசல்லா உலக வல்லம்முடைய கண்ட நிலைப்பாட்டை வைத்துத்தான் அவர்கள் இந்த செய்தியை வந்து அறிவிப்பார் இது சாதாரணமான ஒரு விடயம் என்றால் ஒருவர் தெரிந்திருக்கின்ற ஒரு விடயம் ரசூசல்லா உலையவசல்லம் அவர்கள் செய்த போது அது தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ நாங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர என்றால் பொதுவாக வந்து சில ஹதீஷ்கள் இருக்கிறது முரண்பாடுகள் போன்று தென்பட்டாலும் கூட அதை வந்து வலுப்படுத்தக்கூடிய வேறு ஏதாவது செய்திகள் உண்டா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போ உதாரணமாக ரசூசல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் நின்று கொண்டு சலங்களித்தது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் ரசூசலுல்லா வலிவசல்லம் அவர்கள் நின்று கொண்டு செலங்கடித்த சம்பந்தமாக ஆயுஷா அலிவுல்லா ஒன் அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கு அந்த செய்தி புரியவில்லை அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்றால் வெளிப்புறத்தில் நடந்த ஒரு செய்தி அதனால் ஆயுஷா அலி உள்ளாஹா ஒன் அவர்கள் ரசூசலுல்லா வலிவாசல்லம் அவர்கள் போது நின்று கொண்டு செலங்களிக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அதேபோன்று வந்து இன்னொரு சகாபி அறிவிக்கிறார் ரசூசலுல்லா வலிவாசல்லம் அவர்கள் நின்று கொண்டு செலங்கடித்தார்கள் என்று அப்போ அந்த நாங்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறோம் என்றால் ரசூசலா ஒலிவு செல்லம் அவர்கள் நின்று கொண்டு கழித்தார்கள் எனவே ஒரு சந்தர்ப்பத்துக்கு வருகிற போது நாங்கள் நின்று கொண்டு சளி கழிக்கலாம் அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஆயுஷா ஒன் அவர்களை விட அந்த சஹாபி வந்து ரசூசலா ஒலிவு செல்லம் அவர்களை கண்டிருக்கிறார்கள் என்றால் வெளிப்புறங்களில் அதிகமாக யுத்தங்களோடு அதிகமாக வெளிப்புறங்களில் பயணம் செய்தவர்கள் சஹாபாக்கள் அப்போ நாங்கள் இந்த இடத்தில் எப்படி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் முதலாவது விடயம் ரசூசல்லா வலிவாசல்லம் அவர்கள் சலங்களித்தலாக வருவது ஆயுஷர் அலி அல்லா அவர்கள அறிந்திருக்காவிட்டாலும் அந்த சஹாபி வந்து அறிந்திருக்கிறார் அப்போ நாங்கள் அதை முரண்பாடாக எடுத்துக்கொள்வதில்லை ஒன்று வந்து சந்தர்ப்பத்திற்கு நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதும் இன்னொன்று நின்று கொண்டு சலங்களிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை தான் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம் அப்போ அதனால் வந்து நாங்கள் அதை முரண்பாடாக எடுப்பதில்லை ஒரு அதிசை வலுப்படுத்தக்கூடிய உதாரணமாக இரண்டு செய்திகள் முரண்பட்டால் ஒரு செய்திக்கு அதிகமாக வலுவாக இருக்கக்கூடிய வேறு சில செய்திகள் இருக்கும் அதுக்கு சொல்வார்கள் ஷவாஹித் என்று சொல்வார்கள் அதாவது வந்து ஹதீஸ் துறையில் இருக்கிறது ஒரு ஹதீஸை வந்து வளப்ப அதாவது பலப்படுத்தக்கூடிய வேறு சில செய்திகள் இருக்கும் அப்போ அதனை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்த ஹதீஸ்களை வந்து நாங்கள் உடன்பாட்டுக்கு வருகிறோம் தவிர நாங்கள் எந்த ஒரு செய்தியை நாங்கள் முரண்பாடான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதில்லை அது வந்து சாதாரணமாக ஒரு அறிவிப்பு துறைகளில் இருக்கக்கூடிய விடயம்தான் எனவே அது முரண்பாட்டு தன்மை என்பதை விட அதில் உடன்பாடு காண்பதற்கான வழிகளைத்தான் நாங்கள் தேட வேண்டும் அப்படி தேடப்பட்ட பல விஷயங்கள் தான் இன்றைக்கு ஆய்வு ரீதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் Telivaga